ஹாய் நண்பா, நான் தான் விபின். ஃபைனலி பப்ஜி மொபைலில் சீசன் 18 ராயல் பாஸ் கொண்டு வந்துட்டாங்க. சீசன் 18 ராயல் பாஸ் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னாலும், ராயல் பாஸில் இருக்க கன் ஸ்கின் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வேணால் சீசன் 18 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் வந்து பார்த்து வந்து சீசன் 18 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணால் காசு இல்லாமல் வந்துட்டு எப்படி ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. உங்களில் 35 பேருக்கு ஃப்ரீயாக ராயல் பாஸ் வந்து கிடைக்க போது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி 1000 யூசி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ தான். 35 ராயல் பாஸ் டெய்லி 1000 யூசி கிவ் அவே. என்னால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொடுக்க முடியாது, பட் அவர் வந்து பண்ணுறாரு, கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மே அந்த 35 ராயல் பாஸ் கிவ் அவே அண்ட் 1000 யூசி கிவ் அவேல நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த கிவ் அவே கொடுக்குறது யார் அப்படின்னா, அனகோண்டா ஆர்டிஎக்ஸ் கேமிங். இவங்களோட சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35 ராயல் பாஸும் டெய்லி 1000 யூசி கிவ் அவே வந்து பண்ணுறாரு. ஸோ இவங்களோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இவங்களோட டிஸ்கார்ட் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 35 ராயல் பாஸ் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி சீசன் 18 ராயல் பாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 7 டேஸுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 ராயல் பாஸ் கிவ்வே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 7 டேஸில் டோட்டலாக 35 ராயல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. டெய்லி இவங்களோட சேனலில் 6 o'clock வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கஸ்டம் ரூம் மேட்ச் வந்து நடக்கும். அந்த கஸ்டம் ரூம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணும் அப்படின்ற அந்த மேட்ச்லாம் வந்து கிடையாது. ஸோ நார்மலான ஃபன் ரூம் மேட்ச் மாதிரி தான். ஸோ மெல்லி வெப்பனாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்துட்டு கார் ஃபைட், இந்த மாதிரி வந்துட்டு நார்மலான ஃபன் ரூம் மேட்ச் தான் நடக்கும். அந்த ஃபன் ரூம் மேட்ச்லேயே நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னு அந்த ரெக்யூர்மெண்ட்லாம் வந்து கிடையாது. அந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண யாருக்காவது ரேண்டமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ தயவு செய்து சீசன் 18 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அந்த ராயல் பாஸ் கிவ் அவேலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ஃப்ரீ யூசி கிவ் அவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1000 யூசி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்காகலாம் வந்து கிடையாது, அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக போகுது. நீங்கள் வந்துட்டு டெய்லி அவங்களோட சேனலில் போய் வந்துட்டு விசிட் பண்ணணும், ஸோ ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 1000 யூசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் வந்து கிடையாது, எவ்ரி மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி டோர்னமெண்ட்டும் வைக்க போகிறாங்க. ஸோ இதோட வின்னிங் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு மாதத்துக்கு மட்டும் வந்து கிடையாது, எவ்ரி மந்த் எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸும் வைக்க போகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இவரோட சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரியேட் வருதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டுருவார். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 18 ராயல் பாஸ் வந்துச்சு, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து M762 வந்துச்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேகப்பட்ட கிரியேட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேனலில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அனகோண்டா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ராயல் பாஸ் கிவ் அவே டோர்னமெண்ட்டில் நீங்கள் வின் பண்ணணும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக யூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து ஆனில் போட்டுக்கோங்க. ஸோ இவரோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன ஒரு அப்டேட்டாக இருந்தாலும். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டோர்னமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் அவரோட சேனல்லையும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, வேணால் அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பா, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக அனகோண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.